வால்பாறை சோலையாறு அணை பகுதியில் எம்ஜிஆரின் 107வது பிறந்த விழாக்கும் பொதுக்கூட்டம், எம்எல்ஏ அமுல் கந்தசாமி பங்கேற்பு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சோலையாறு அணை பகுதியில் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் விழா வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தலைமையில் நகரச் செயலாளர் மயில் கணேசன், தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை அமீது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, நகர துணைச் செயலாளர் பொன் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை கழக பேச்சாளர் பார்த்தசாரதி சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இவ்விழாவில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய பலர் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். கட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் புகழோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனித நேயம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராகி விடுகிறார். எங்களை எல்லாம் பாகுபாடின்றி வழி நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தின் முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு கேப்டன் மயில் மயிலக செயலாளர் மயில் கணேசன் அவர்களே, திட்டங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்துமே இப்பொழுது எந்த திட்டமும் செயல்படுத்தப்படுவதில்லை இந்த ஆட்சியிலே. சிறப்புரையாற்றி பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்ல வரி ஏந்திருக்கின்ற அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடன் மிகுந்த பாசத்துக்குரிய நண்பர், சிறப்பான செயல்கள் எல்லாம் இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தொகுதியினுடைய சட்டமன்ற கேசவன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கின்ற மயில் கணேசன் அவர்களே, கார்த்திக் அப்புச்சாமி அவர்களே, சுந்தரம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நகர கழகத்தினுடைய துணைச் செயலாளர் அன்பு தம்பி பொன் கணேசன் அவர்களே,